சேலத்தில் பெய்த கனமழையின் காரணமாக சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இங்க மட்டும்தான் இன்னைக்கு மழை அதிகமா ரெட்டல ரொம்ப ரெட் ஜோனா இருந்துச்சு. அந்த ஓடையெல்லாம் சரியா இருந்ததுன்னா இந்த மாதிரியா இருக்காது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். சிலம்பரசன் வணக்கம், விவரங்கள் என்ன சிலம்பரசன்? வணக்கம். சேலத்தில் பெய்த கனமழை காரணமாக சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் மழை வெள்ளம் புகுந்ததால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமமடைந்துள்ளனர். சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை நிலவாயரப்பட்டி பகுதியில் பாலம் அமைக்கும் பணி கடந்த ஓராண்டாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த பாலம் அமைக்கும் பணி கடுமையான மந்தமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சேலத்தில் பெய்த கனமழை காரணமாக குறிப்பாக அங்கு ஜருகுமலை பகுதியில் இருந்து அதிக அளவிலான பெய்த காற்றாற்று வெள்ளம் அந்த ஓடை பகுதியாக வந்து சேலம் தேசிய நெடுஞ்சாலை முழுவதும் ஆக்கிரமித்துள்ளது. இதன் காரணமாக சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையானது வெள்ளம் சூழ்ந்து காணப்படுவதால் வாகனங்கள் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. அதையும் தாண்டி குறிப்பாக அந்த கார்களும் லாரிகளும் மிதந்து அந்த தண்ணீரில் அடித்து செல்லும் அபாயகரமான சூழ்நிலையில் அந்த சாலையில் சென்று கொண்டுள்ளது. இதன் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சேலம் சென்னை மேம்பாலத்திலும் அதே போன்று சீலநாயக்கம்பட்டியிலிருந்து நிலவரப்பட்டி வரைக்குமான சுமார் 2 கிலோமீட்டர் அளவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிறது. மேலும் இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இங்கே மட்டும்தான் இன்னைக்கு மழை அதிகமாக ரெட்டில் ரொம்ப ரெட் ஜோனாக இருந்துச்சு. இங்கே அந்த ஓடையெல்லாம் சரியாக இருந்ததுன்னா இந்த மாதிரியா இருக்காது.